children, I am excited once again to welcome you to the Sunday school program. Today's theme is wisdom. In the Bible, we see about Solomon's wisdom, and everyone was amazed at his wisdom. So you may ask this question, why should I attend Sunday school? Why should I worship? Why should I learn new songs? Why should I learn the memory verse? You may ask this question. The answer is very simple. For us to grow in the grace of the Lord and to grow in the knowledge of the Lord. Okay, when we listen to songs and worship together, faith will arise. And when faith arises within us, we will have the confidence and say, the God who did it for him will do it for me also. So let's begin the Sunday school with a word of prayer. Our loving Heavenly Father, we worship you, we thank you, we praise you, O Lord, for this wonderful day. Lord, we bring all the children into your presence, Lord, that you may rain down your blessing from the youngest to the oldest, O Lord. Bless them, O Lord, with all manner of wisdom, knowledge, understanding, Lord. Lord, we pray that you put the fear of the Lord in them, Lord, that they may fear you and walk in your ways and honor you, O Lord, and live a life that is pleasing in your sight, Lord. We give you glory, honor, and praise. Be thou magnified, be thou glorified. In Jesus' name we pray. Amen. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு புது சாங் பார்க்கலாம். இந்த சாங்ல என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே கர்த்தர் மேல வச்சிருக்கணும். அவர் நமக்கு எப்பவுமே உதவி செய்வார். சோ எல்லாரும் சேர்ந்து சாங் பாடலாமா? Looking to you, I fix my eyes on you.
ஓகே குட்டீஸ் எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணலாமா இந்த டைம்லயும் கூட நம்மளோட ஹார்ட்டை நம்ம ஜீசஸ்க்காக சரண்டர் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணுவோம் ஜெபிக்கிறோம் இந்த வேலையிலையும் ஆண்டவரே யாரெல்லாம் அவங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுத்தாங்களோ ஐசப்பா அவங்கள நீங்கள் வழி நடத்த வேணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் மீதியாக இருக்க ஒவ்வொரு வேலையும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் வழி நடத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ வந்து ஸ்டோரி டைம் இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம கதை இல்லாமல் பைபிள் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து சாலமோனோட ஞானத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் தாவீது ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அவர் அரசாண்டிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மகன் அவர் பேர் வந்து சாலமோன் இந்த சாலமோன் வந்து அப்பா ராஜாவாக இருக்கனால அவர் என்ன பண்ணுறாரு ராஜாவாக மாறிட்டார் அந்த காலத்திலலாம் அப்பா பையங்க அப்படி தானே ராஜாவாக மாறிட்டு வருவாங்க சேம் அதே மாதிரி தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் என்ன பண்ணாரு ராஜாவா இருந்தாரு ஒரு நாள் வந்து சாலமோன் வந்து எல்லாருக்கும் பதிலை செலுத்துவாங்க இல்லையா ஆனா சாலமோன் வந்து ஆண்டவர் இடத்துல வந்து ரொம்ப அன்பு கூர்ந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சு அவர் வந்து வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் வந்து கிபியோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் அவர் வந்து 1000 தகன பலி வந்து ஆண்டவருக்கு வந்து செலுத்தினாரு அதுல ஆண்டவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்போ அந்த நைட் வந்து செகன பலி செலுத்திட்டு அவர் வந்து நித்திர பண்றப்போ தூங்குறப்போ கனவு வரும் இல்லையா அப்ப ஏசப்பா வந்து அவர் மேல இருக்க வாஞ்சையில ஆண்டவர் வந்து அவரை மீட் பண்ண வர்றாரு மீட் பண்ண வந்துட்டு உனக்கு என்ன வேணும் நீ என்ன ஆசைப்படுறியோ நீ என்ன விருப்பப்படுறையோ அதை வந்து நீ என்கிட்ட கேளு நான் வந்து உனக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு அப்போ சாலமோன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு ஆண்டவரே எனக்கு என்ன வேணும் இந்த மக்களை வந்து நான் அரசாள்றதுக்காக நான் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டேன் அப்பா ராஜாவா இருக்கனால நானும் சிறு வயதுல என்னவாயிட்டேன் ராஜாவாயிட்டேன் எனக்கு வந்து என்னை சுற்றி திரளான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சரியான விதத்துல சரியான நியாய தீர்ப்பு நாம கொடுக்கணும் நன்மை தீமை அறியத்தக்க நானே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு அப்ப ஆண்டவர்
சொல்றாரு எல்லாரும் வந்து எதேதோ கேட்பாங்க ஆனா நீ என்ன பண்றேன்ட்ட ஞானத்தை கேக்குற அதனால நான் வந்து உனக்கு நீ கேட்காத ஐஸ்வர்யம் கனம் ஞானம்ன்றது வந்து எல்லாமே உனக்கு நான் என்ன பண்றேன் கொடுக்கற அப்படினு சொல்லி ஆண்டவர் வந்து அவருக்கு எல்லாமே கொடுத்தார் பாத்தீங்களா குட்டீஸ் எவ்வளவு பெரிய gift இல்லையா இது நம்மளும் வந்து இந்த மாதிரி ஞானத்தை வந்து இயேசுப்பா கிட்ட கேக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்க இந்த மாதிரி ஞானமா சாலமோன் இருக்கப்போ ஒரு நாள் வந்து அவர் அரசவேல அரசாண்டிட்டு இருக்கப்போ ரெண்டு பெண்கள் வந்து அம்மாக்கள் வந்து அவரை தேடி வந்து வராங்க அதுல ரெண்டு பெண்கள் வந்து ஒரு அழகான குழந்தை வந்து என்ன பண்றாங்க ராஜா முன்னாடி கொண்டு போய் காட்டிட்டு அதுல வந்து ஒரு பெண் சொல்றா இது வந்து என்னோட குழந்தை அப்படினு இன்னொரு அம்மா என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இது வந்து என்னோட குழந்தை அப்படின்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் என்ன பண்றாங்க ராஜா முன்னாடி போய் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது என்னோட குழந்தை இது என்னோட குழந்தைன்னு அப்போ அரசவேல இருக்கு யாருக்குமே தெரியாது அந்த குழந்தையோட உண்மையான அம்மா யாருன்னு என்ன பண்ணாது தெரியாது அப்ப ராஜா விசாரிக்கிறப்போ ஒரு அம்மா சொல்றாங்க நாங்க ரெண்டு பேர் என்ன பண்றோம் ஒரே வீட்ல தான் தங்கி இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துல தான் இருக்கோம் நாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு அந்த நம்ம தூங்குறப்ப எல்லாம் திரும்பி திரும்பி படுப்போம் இல்லையா அப்போ ஒரு அம்மா வந்து திரும்பி படுக்கிறப்போ அந்த குழந்தை மேல என்ன பண்ணிட்டாங்க சாஞ்சிட்டாங்க அப்போ அந்த சின்ன குழந்தை இல்லையா அது வெயிட் தாங்காது இல்லையா அதனால அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு இறந்து போயிடுச்சு உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க இறந்த குழந்தையும் உயிரோடு இருக்க குழந்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்தி வச்சுட்டாங்க அப்புறம் உயிரோடு இருக்க குழந்தை வந்து என்னோட குழந்தைன்னு சொல்லி என்ன பண்றாங்க ராஜா முன்னாடி போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வந்து சாலமோன் வந்து அப்ப என்ன பண்றாரு யூஸ் பண்றாரு அப்போ வந்து அவர் சாலமோன் சுற்றி என்ன பண்றாங்க ராஜா இல்லையா பெரிய அரண்மனை இல்லையா அங்க எல்லாம் நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு பெரிய கத்து என்ன பண்ணு எடுத்துட்டு வந்து இந்த குழந்தை என்ன பண்ணு நீ ரெண்டா வெட்டிடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதுல ஒரு அம்மா துடிக்கிறாங்க ஐயோ என் குழந்தை என்ன பண்ணாதீங்க நீங்க வெட்டிடாதீங்க அது உயிரோடு இருக்க அந்த அம்மாட்டையே வந்து என்ன பண்ணிடுங்க அந்த குழந்தைய இன்னொரு அம்மாட்டையே நீங்க கொடுத்துருங்க அந்த உயிரோடு இருக்க குழந்தைய எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து இல்லைனாலும் பரவாயில்ல அது சாகிறது வந்து என்னால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அது துடிக்கிறது என்னால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாதுன்னு சொல்லி ராஜாவை என்ன பார்த்து என்ன பண்ணுறாங்க அவங்க கெஞ்சுறாங்க இன்னொரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல ராஜாவே நீ சொல்கிற தீர்ப்பு தான் என்னது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டு கரெக்டான தீர்ப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த குழந்தைய ரெண்டாக வெட்டி போட்டு சரிபாகமாக பிரித்து என்ன பண்ணுங்கள் எனக்கும் அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் சரிபாகமாக பிரிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா முதல்ல ஒரு அம்மா என்ன சொன்னாங்க குழந்தை வந்து வெட்ட வேணான்னு சொன்னாங்க இல்லையா அந்த அம்மாக்கே அந்த குழந்தை என்ன பண்ணிடுங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட வந்து கொடுத்தாங்க அப்போ அரசவில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா ராஜா வந்து கரெக்டான அம்மா கிட்ட என்ன பண்ணாரு அந்த குழந்தைய கொடுத்தாரு இதே மாதிரி பல காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா வந்து தீர்ப்பு சொன்னப்போ நல்ல விதத்துல ஞானமா அறிவா வந்து தீர்ப்பு சொன்னாங்க அவங்களை சுற்றி இருக்க ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஞானம் வந்து இவருக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்ற அளவுக்கு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவரோட ஞானம் என்ன பண்ணுது இருந்துச்சு அந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா கத்தட்டு இருந்து வந்துச்சு அவரு அந்த 1000 தகன பலிகள் செலுத்துறப்போ ஆண்டவருக்கு பிரியமா நடந்தப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு அவரை வந்து சந்திச்சு நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஞானங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எது இல்லைனாலும் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை குட்டீஸ் ஞானம் நீங்களா பாக்குறதுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் ஆனா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சின்ன சின்ன டிசிஷன் நம்ம எடுக்கிறப்பையும் நம்மளுக்கு ஞானங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையாக்க அவசியமா இருக்குது ஞானம் இல்லாம போயிடுச்சுன்னா வாழ்க்கையில வந்து என்ன பண்ணுது நம்ம லைஃபே நல்லா இருக்காது அறிவில்லாமையால் மக்கள் சங்காரமாகிறார்கள் நம்மளுக்கு வேதத்துல கூட நம்ம பாக்குறோம் நம்ம வந்து உலகத்துல எத்தனையோ பேர் அறிவா இருந்தாலும் ஞானமா இருந்தாலும் ஏசப்பா கொடுக்குற ஞானம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஸோ அதை வந்து நீங்க ஏசப்பா கிட்ட இன்னைக்கு நீங்களே கேட்பீங்களா சாலமோனோட ஞானம் வந்து ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க நீங்க எனக்கு கொடுங்க அந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்காலம் என்ன பண்ணும்னா சிறப்பா நம்மளுக்கு அமையும் ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சரா நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஞானம் என்ன பண்றது நம்மளுக்கு ரொம்ப அவசியம் சாலமோனை போல நம்மளும் ஏசப்பா கிட்ட இன்னைக்கே ஞானம் வேணும்னு கேட்கலாமா குட்டி பை பை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட தீம் வந்து ஞானம் ஸோ ஞானத்தை பேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு வசனத்தை இன்னைக்கு கற்றுக்கலாம் ஓகேவா இன்னையோட வசனம் என்னன்னா ஏசாயா 11:2 ஓகேவா இப்போ நம்ம படிக்கலாம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் உங்களுக்கு புரிஞ்சுதா திருப்பி ரிப்பீட் பண்ணலாமா ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் சரி இதோட இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஐசாயா 11:2 ஓகேவா ஐசாயா 11:2 அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஷால் ரெஸ்ட் அப்பான் ஹிம் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் அண்ட் மைட்
the spirit of knowledge and of the fear of the Lord. No other repeat pannalama. And the spirit of the Lord shall rest upon him, the spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and of the fear of the Lord. Okay friends, bye. Nama next week paakalam. Okay va, bye. Hi குட்டீஸ், இன்னைக்கு பைபிள் ஃபேக்ட்ஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அதில் அநேக அற்புதம் செஞ்சுருக்காரு. அதில் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க அடிமைத்தனத்துலேருந்து நான் விடுவிச்சு நான் கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே 40 வருஷம் வனாந்திர வழியாக வழி நடத்திட்டு வந்தார். மோசே இருந்ததுக்கப்புறம் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் வழி நடத்தினார். அப்போது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தான் அப்படின்ற ஒரு நதி பக்கத்தில் அவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்க கானானை போய் அவங்க ரீச் பண்ணோன்னா அந்த யோர்தான் அப்படின்ற நதியை க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் எரிகோ அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குது, அதையும் அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கானான் தேசத்துக்கு போக முடியும். இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த யோர்தான் நதியை கடக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த சீசன் வந்து ஸ்ப்ரிங் சீசன். அந்த சீசனில் என்ன ஆகும்னா அந்த யோர்தான் நதி இருக்குல்ல அதோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால யாராவது அதை க்ராஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு டேஞ்சரஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி க்ராஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து ஆசாரியர்கள் அவங்களோட கால் பட்ட உடனே அந்த யோர்தான் நதியோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகி நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி நீங்கள் எரிகோ பட்டணத்துக்கு போவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி அந்த ஆசாரியர்களும் ஜனங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஆசாரியர்களோட கால் அந்த யோர்தான் நதியில் பட்ட உடனே அது அப்படியே நின்றுச்சு. அந்த ஃப்ளோ அப்படியே நின்று அந்த வந்துட்டு இருந்த நதி என்னாச்சுன்னா அது மேலே அப்படியே ஹீப் ஆகி அப்படி குவியெல்லாம் சேர்ந்து அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு ஒரு சைடு. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த யோர்தான் நதியை க்ராஸ் பண்ணி அந்த எரிகோ பட்டணத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் இதே மாதிரி ஒரு அற்புதத்தை முன்னாடி 40 வருஷம் முன்னாடி செஞ்சிருந்தார். அது என்னென்னா செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அப்போ அந்த செங்கடல் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ நிற்கலைன்னா செங்கடல் ஃப்ளோ ஆகாது, அது அப்படியே ஸ்டில்லாக இருக்கும்ல. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெண்டு சைடும் அது மதில் மாதிரி நினைச்சு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்கு மத்தியில் கொண்டு போனார். ஆனால் இது வந்து அது ஒரு பெரிய செவர் மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகி அதுக்கு மேலே குவியலாக சேர்ந்து அது பெருசாக ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சைட் போன உடனே அந்த யோர்தான் நதி மறுபடியும் சேர்ந்து அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எரிகோ பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க கேப்சர் பண்ணணும்னா அந்த எரிகோ பட்டணத்துக்கு ஒரு பெரிய மதில் இருக்குது. அந்த மதில் ரொம்ப உயரமான மதில். அது மட்டும் இல்லாமல் அதோட அகலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 chariots ஒரே லைனில் நிற்க வச்சு அது போனால் எவ்வளோ பெருசாக இருக்கும்ல, அந்தளவுக்கு பெரிய அந்த மதிலில் வந்து எரிகோ பட்டணத்துக்கு அந்த எரிகோ பட்டணத்துக்கு அதுதான் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதை கேப்சர் பண்ணணுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை சுற்றி வந்து நீங்கள் சுற்றி வரணும். அதே மாதிரி ஏழாவது நாள் நீங்கள் 7 முறை சுற்றி வரும்போது ஆர்ப்பரிங்க, அப்போ இந்த மதில் தானாக விழுந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தாங்க. அப்போ அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்க மதில் வந்து இடிஞ்சு விழுந்தோடனே அந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ பட்டணத்தை போய் கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி அந்த மக்களை வந்து ஆண்டவர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவார். இப்போ இது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பைபிளில் எரிகோ அப்படின்னு இருக்க பட்டணம் வந்து உண்மை. ஏன்னா அந்த எரிகோன்ற பட்டணத்தை சுற்றி வந்து மதில்கள் இருந்ததெல்லாம் உண்மை அப்படின்றதுக்கு சாட்சியோடு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் அந்த டைம் அவங்க கேப்சர் பண்ணுற டைம் அந்த 7 நாள் இருந்துச்சுல, அது ஸ்ப்ரிங் சீசனாக சொல்லியிருந்தால அந்த டைம் அவங்களுக்கு ஹார்வெஸ்ட் டைம். ஸோ அவங்க நிறைய போய் கிரெயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஜார்ஸ் எல்லாம் நிறைய ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இன்னமும் அந்த ஜார்ஸில் இன்னும் அந்த கிரெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து அது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக எரிகோ பட்டணத்தில் இருக்கிற மக்களோட அடையாளம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மதில் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்ததில்ல, ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த மதில் இடிஞ்சு விழுகலை. ஏன்னா அது ராஹாப் அப்படின்ற ஒரு பெண்ணோட அந்த வீடு அந்த இடத்துல இருந்துச்சு.
இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த எரிகோ பட்டணத்தை போய் வேவு பார்க்கும்போது ராஹாப் வந்து அந்த வேவுக்காரர்களை காப்பாத்துனாங்க. அதே மாதிரி அந்த வேவுக்காரர்கள் ராஹாப் கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க, நான் உங்களை வந்து அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து எரிகோ பட்டணத்தை கேப்சர் பண்ணும்போது ராஹாபியும் அவர் வந்து காப்பாத்தினாரு. இப்படி அந்த மதில் வந்து அந்த ஒரே இடத்துல மட்டும் அது விழுகாம இருந்துச்சு அப்படின்றது இன்னும் அவங்க வந்து அது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்காங்க. இப்படி ஆண்டவர் வந்து அநேக விதத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை ஆண்டவர் செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஃபேக்டோட மீட் பண்ணலாம். Praise the Lord. Praise the Lord. We have come to the end of this program. I'm sure you enjoyed every song, worship, story, and also the memory verse. Thanks for watching this program all throughout, and continue to watch it every week and share it with your friends. Shall we close with a word of prayer? Our loving Heavenly Father, we praise and thank you for speaking to us through your word, Lord, because it is you who gives us wisdom, knowledge, understanding, and put the fear of the Lord in our children, O Master. We pray, O Lord, that our children may grow in the knowledge of you, O Lord, and in your wisdom, O Father, day after day, that they may seek you, O Lord, with the desire, Lord, to love you more and to serve you more, O Father. We pray in the name of Jesus that these words, O Lord, may go into the hearts, O Lord, and they may produce 100% fruit, O Lord. That each and every child, Lord, may be productive, O Lord. They may be fruitful, O Lord, and that they may, hallelujah, exhibit your glory, O Father, wherever they are. In Jesus' name we pray. Amen.